ஹாய்ல வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். சிரம்பாவோட சாப்டர் 4 டுவெல்த் மேக்ஸ் இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் 4.29. சால்வ் காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் காட் இன்வெர்ஸ் 3/4. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் என்ன விட்டுருவாங்க, காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் காட் இன்வெர்ஸ் 3/4. ஸோ இப்போ நமக்கு இது இதுலேருந்து பாருங்கள், இந்த சைன் இன்வெர்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த சைன் இன்வெர்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணால் நமக்கு ப்ராப்பர்ட்டி 9, சரி, நமக்கு புக்கில் கொடுத்துருவோம் இல்லையா, ப்ராப்பர்ட்டி 9 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி 9 என்ன இருக்குது அப்படின்னா, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எப்படி எழுதலாம், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சிம்பிளி பண்ணலாம். அப்போது காஸ் இருக்கு பதில் காசு பதில் என்ன பண்ணலாம், சைன் பதில் காசு எழுதலாம். அப்போ இங்கே வந்து காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து சைன் ஆஃப் வேல்யூவா, அப்போ ஈக்குவல் டு இது என்ன எழுதலாம், 1 பை ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் சைன் இருக்கு, காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 இருக்குது, ஈக்குவல் டு அதை டீட்டா எடுக்கலாம். ஸோ டீட்டா எடுத்தால் இதோட வேல்யூ என்ன, அப்போ காட் டீட்டா ஈக்குவல் டு 3/4 எழுதலாமா, ஓகே. ஸோ இப்போது காட் டீட்டா வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம், அது வந்து காட் டீட்டா வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ 3/4, அப்போ 3 என்ன, இது 3 இது 4, அப்போது காட் டீட்டா என்ன கிடைக்கும், அட்ஜசன்ட் பை அப்போசிட்டா. அப்புறம் என்ன ஹைபோடென்ஸ் கண்டுபிடிக்கணும், ஸோ ஹைபோடென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், இப்போ 4 ஸ்கொயரில் 16 பிளஸ் 9 25, ஸோ ரூட் எடுத்தால் 5. அப்போ ஹைபோடென்ஸ் எவ்வளோ, ஹைபோடென்ஸ் வந்து 5. அப்போ இந்த காட்டை நம்ம என்ன எழுதலாம், காட் ஈக்குவல் டு காஸ் பை காஸ் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா எழுதலாமா. ஸோ அப்போது காஸ் டீட்டாவோட வேல்யூ என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபோடென்ஸ். ஸோ இது வந்து அட்ஜசன்ட் பை ஹைபோடென்ஸ், சைன் டீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்ஸ். அப்போது டோட்டலாக வந்து இதோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஸோ 3/4. ஸோ டைரெக்டாக இது வந்து ஹைபோடென்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டா ரெமைனிங் என்ன, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் வருமா, அப்போ 3/4 காட்டட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்போது சைன் ஆஃப் காட் இன்வெர்ஸ் 3/4 ஈக்குவல் டு சைன் ஆஃப் காட் இன்வெர்ஸ் 3/4 என்ன, அப்போ சைன் வேல்யூ தானே, சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடென்ஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைபோடென்ஸ்னா ஆப்போசிட் வேல்யூ என்ன, 4/5. ஸோ ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேட்டிங் தி ஈக்குவேஷன் 1 and 2, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் அப்படி ஈக்குவேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் காட் இன்வெர்ஸ் 3/4. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1/1 ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரைட் சைடு இதோட வேல்யூ என்ன, 4/5 செகண்ட் ஈக்குவேஷனில்,
4 by 5 அப்ப இதர் வேல்யூ என்ன சோ அப்ப இது வந்து என்ன பண்ணலாம் இது ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம் ரெண்டுமே அப்ப √1 + x² இங்க என்ன வரும் 5/4 சோ 5/4 வந்துச்சு இப்போ இதிலிருந்து நம்ம என்ன வேல்யூ சிம்பிள் பண்ணலாம் இப்ப √5 கூட பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் போத் சைடுல இருந்து ஸ்கொயர் ரூட் எடுங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் 1 + x² மட்டும் இருக்கும் அப்ப இங்க வந்து 5/4 இதிலிருந்து 1 + x² ஆ அப்ப இது வந்து 5² வந்து 25 இது மட்டும் எழுதுங்க 1 + x² 1 + x² = 5² வந்து 25 / 4 = 16 னா அப்போ 16 சோ 1 ரைட் சைடு போகும்போது என்ன கிடைக்கும் சோ இங்கே நான் சால்வ் பண்றேன் x² = 25 / 16 - 1 + 1 வந்து ரைட் சைடு போனா - 1 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 25 -16 / 16 வரும் 25 -16 / 16 னா x² = 25 - 16 / 16 அப்போ x² = இது என்ன வரும் 25 -16 வந்து 9 அப்போ 9/16 அப்போ ரூட் என்ன போகும்போது x = ப்ளஸ் ஆர் மைனஸ் சோ 3² ஆ அப்போ இது ரூட் வரும்போது என்ன கிடைக்கும் இந்த ரூட் இன்சே வரும்போது 9 கூட்டி வரும்போது 3 16 கூட்டி வரும்போது 4 அப்போ 3/4 அப்போ x ஓட வேல்யூ என்ன x = ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4 இது ஆன்சர் Thank you.